நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சரத்லெக்சர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் ஃபெமோரல் ட்ரையாங்கல். ஏன் இந்த டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கலில் நிறைய கிளினிக்கல் ரிலவன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஃபெமோரல் ட்ரையாங்கல், த வேர்ட் ஃபெமோரல் ட்ரையாங்கல் அப்படின்னா என்னென்னா, ஃபெமோரல் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு தை ஆர் நியர் டு த ஃபீமர் போன். ட்ரையாங்கல் அப்படின்னா இந்த டிப்ரெஷன் அப்படின்றது ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ த வேர்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஃபெமோரல் ட்ரையாங்கல். இப்போது இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் ஆஃப் த தையில் அப்பர் ஒன் தேர்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கல். இப்போது நம்ம ட்ரையாங்கல் அப்படின்னு எடுத்தோன்னா எப்படி இருக்கும், மேலே வந்து ஆப்பெக்ஸ் இருக்கும், கீழே பேஸ் இருக்கும். இது எடுத்தீங்க அப்படின்னா மேலே பேஸ் இருக்கும், கீழே ஆப்பெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கலை நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடய பவுண்ட்ரிஸ் பார்ப்போம், அதோடைய ரூஃப் பார்ப்போம், ஃப்ளோரு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது முக்கியமாக. ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் நமக்கு போதும். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போமா? ஸோ இப்போ இந்த பவுண்ட்ரிஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் ஒரு நியூமோனிக்ஸ் இருக்குது. ஸோ அதோடய பேர் என்னென்னா செயல், SAIL. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சார்டோரியஸ். சார்டோரியஸ் அதாவது இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கலோடைய லேட்ரல் பவுண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மீடியல் பார்டர் ஆஃப் சார்டோரியஸ் ஃபார்ம் பண்ணுது. ஒன்று. அடுத்து ஏ, ஏன்றது வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடக்டார் லாங்கஸ். ஸோ இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கலோட மீடியல் பவுண்ட்ரியை மீடியல் பார்டர் ஆஃப் அடக்டார் லாங்கஸ் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து IL. ஸோ இதோடைய பேஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ பேஸ்ன்றது எங்கே இருக்கும், இதோட அப்பர் பார்ட்டில் இருக்கும். அதாவது IL, இன்குவைனல் லிகமெண்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்குவைனல் லிகமெண்ட்டுக்கு இம்மிடியட்டாக பிலோவாக தான் இந்த டிப்ரெஷன் இருக்கும். ஸோ ஏபெக்ஸ் அடுத்து. ஸோ ஏபெக்ஸ் அப்படின்றது இந்த சார்டோரியஸும் அடக்டர் லாங்கஸும் கீழே டவுன்வர்ட் அங்கே வந்து மீட் ஆகுது இல்லைங்களா, ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் ஏபெக்ஸ். ஸோ இட் இஸ் டைரக்டட் டவுன்வர்ட், அவ்வளோதான் பவுண்ட்ரி. அடுத்து பார்த்தோம்னா ரூஃப். ரூஃப்ன்றது மேலே டாப்பு. ஸோ முதல்ல என்ன இருக்கும் நம்ம பார்க்கும்போது, ஸ்கின் தெரியும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் என்ன இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாக இருக்கும். இந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாவில் சில கண்டென்ட் சொல்கிறாங்க, என்னென்னு பாருங்கள். ஒன்று, சூப்பர்ஃபிஷியல் இன்குவைனல் லிம் நோட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெமரல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோ ஃபெமரல் நர்வ். அடுத்து பிரான்ச்சஸ் ஆஃப் இலியோ இன்குவைனல் நர்வ். அடுத்து சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ஃபெமரல் ஆர்டரி. அடுத்து அப்பர் பார்ட் ஆஃப் தி சஃபினஸ் வெயின். ஸோ இந்த அஞ்சு கண்டென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு நர்வு, ஒரு ஆர்ட்ரி, ஒரு வெயின், ஒரு லிம் நோட், அவ்வளோதான். அடுத்த லேயரில் என்ன இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா கீழே டீப் ஃபேஷியா, அவ்வளோதான். ஸோ இதுதான் தான் ரூப்பை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ ஃப்ளோர் அப்படின்றது என்னென்னா அடிப்பகுதி, சரிங்களா? ஸோ உள்ள டெப்த்தாக பார்த்தோம்னா இதுக்கும் ஒரு நியூமோனிக்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூமோனிக்ஸ் வந்து மீடியல் டு லேட்டரல், சரிங்களா? மீடியல்லேருந்து லேட்டரலாக ஆப்பின்னு சொல்லுவாங்க, APPI அப்பின்னு கூட வச்சுங்க. ஸோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடக்டார் லாங்கஸ், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெக்டினியஸ், இன்னொரு பி பார்த்தீங்கன்னா சோயாஸ் மேஜர், அடுத்து ஐ பார்த்தீங்கன்னா இலியாக்கஸ். ஸோ மீடியல் டு லேட்டரலாக இதுதான் ஃப்ளோரை ஃபார்ம் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட், இதில் என்னென்ன இருக்குது. ஸோ முதல்ல ஒரு ஓவர் வியூவாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நியூமோனிக்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் தி லேட்ரல் டு மீடியல், சரிங்களா? ஃப்ரம் தி லேட்ரல் டு மீடியல் நியூமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா நேவல், NAVEL. ஃபஸ்ட்டு என், என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நர்வ், என்ன நர்வ், ஃபெமோரல் நர்வ். அடுத்து ஏ, ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்ட்ரி, ஃபெமோரல் ஆர்ட்ரி. அடுத்து வி, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபெமோரல் வெயின். அடுத்து இ இருக்கு இல்லைங்களா, அது வந்து எம்டி ஸ்பேஸ். அடுத்து எல் அப்படின்றது லிம் நோட்ஸ், என்ன லிம் நோடு, டீப் இன்குவைனல் லிம் நோட்ஸ், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இது ஒரு ஓவர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெமோரல் நர்வ், இந்த ஃபெமோரல் நர்வ் சில பிரான்ச்சஸை கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் டு பெக்டினியஸ் மசில். ஸோ இந்த நர்வ் டு பெக்டினியஸ் அப்படின்றது இன்குவைனல் லிகமெண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே அந்த இடத்துலையே வந்து அந்த பிரான்ச்சை வந்து கொடுத்துருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோ ஃபெமோரல் நர்வ். ஸோ இந்த நர்வ் வந்து ஃபெமோரல் ட்ரையாங்கிள்குள்ளேயே பாஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் தை. ஸோ இது வந்து ஃபெமோரல் ட்ரையாங்கலோட லேட்ரல் ஆங்கிளில் இந்த பிரான்ச் ஸ்டார்ட் ஆகி இது வந்து ஆண்ட்ரோ லேட்ரல் பார்ட் ஆஃப் தி தையை வந்து சப்ளை பண்ணுது, சரிங்களா?
அடுத்து ஃபெமோரல் ஆர்ட்ரி. இந்த ஃபெமோரல் ஆர்ட்ரி ஃபெமோரல் ட்ரையாங்கிளில் 6 டீப் பிரான்ச்சும் 6 சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச்சும் கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் வெயின். ஸோ இந்த வெயின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் கிரேட் சஃபினஸ் வெயின், அடுத்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் வெயின் கிட்டேருந்தும் ரிசீவ் ஆகி அது மூலிமா ஃபெமோரல் வெயினை ஃபார்ம் பண்ணுது. எப்போவுமே நம்ம ஆர்ட்ரிஸ் அப்படின்னு படிக்கும்போது மேஜர் ஆர்ட்ரியிலிருந்து மைனர் ஆர்ட்ரிக்கு போவோம், சரிங்களா? அதுவே வெயின் அப்படின்றது படிக்கும்போது அதை வந்து பிரான்ச்சஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எங்கேருந்து அது ஃபார்மேஷன் ஆகுதுன்னா மைனர்லேருந்து மேஜருக்கு போகும், சரிங்களா? ஃப்ரம் தி டிஸ்டல் டு தி ப்ராக்சிமல். ஸோ அதனால தான் ஃப்ரம் தி சஃபினஸ் வெயின், ஃப்ரம் தி சர்க்கம்ஃப்ளெக்ஸ் வெயின் டு தி ஃபெமோரல் வெயின். ஸோ இந்த மாதிரி லோவிலேருந்து ஹைக்கு போகணும். ஸோ இது மட்டும் எல்லா இடத்துலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிளட் அப்படின்றது டிஸ்டல்லேருந்து ப்ராக்சிமலாக போகுது வெயினை பொறுத்த வரைக்கும், அதனால தான். அடுத்து இங்கே ஒரு முக்கியமான கண்டென்ட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ அதுதான் ஃபெமோரல் ஷீட். இந்த ஃபெமோரல் ஷீட் அப்படின்றது வந்து ஒரு ஃபேஷியாவோட கண்டினியூவேஷன். ஸோ இந்த ஃபெமோரல் ஷீட்டு இம்பார்ட்டண்ட்டான பங்கு வகிக்குது. ஸோ இந்த ஃபெமோரல் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபனல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 சென்டிமீட்டர் தான். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டட் டவுனோடாக இருக்கும். ஸோ இது என்னென்னத்தை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமோரல் ஆர்ட்ரி, ஃபெமோரல் வெயின், டீப் இங்குவைனல் லிம் நோட்ஸ், இது மூணுத்தை மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஃபெமோரல் நர்வ்ன்றது இந்த ஃபெமோரல் ஷீட்டுக்கு வெளியே இருக்கும், சரிங்களா? இந்த ஃபெமோரல் ஷீட்டுக்கு ரெண்டு லேயர் இருக்குது. ஸோ இந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஆன்டீரியர் வால், இன்னொன்று போஸ்டீரியர் வால். இந்த ஆன்டீரியர் வால் ஆஃப் ஃபெமோரல் ஷீட் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஃபேஷியா டிரான்ஸ்வர்சாலிஸ், அதாவது நம்மளுக்கு அப்டாமனில் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃப்ரம் தி சூப்பர்ஃபிஷியலில் எக்ஸ்டர்னல் ஒப்ளிக்கு, இன்டர்னல் ஒப்ளிக்கு, ரெக்டஸ் அப்டாமினஸு, கீழே டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், இந்த மசிலுக்கும் கீழே ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் மசிலுக்கும் கீழே ஒரு ஃபேஷியா இருக்கும், அதுதான் ஃபேஷியா டிரான்ஸ்வர்சாலிஸ். ஸோ அந்த ஃபேஷியா அப்படியே கண்டினியூ ஆகி ஃபெமோரல் ஷீட்டோடைய ஆன்டீரியர் வாலை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் வால், இது வந்து த ஃபேஷியா ஆஃப் தி இலியாக்கஸ் மசில், இலியாக்கஸோட ஃபேஷியாவை இந்த ஃபேஷியா கண்டினியூ ஆகி ஃபெமோரல் ஷீட்டை போஸ்டீரியர் வாலை ஃபார்ம் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமெண்ட்ரிக்கலாக இருக்கும், அதாவது இதோடைய லேட்டரல் வாலும் மீடியல் வாலும் பார்த்தீங்கன்னா ஏசிமெண்ட்ரிக்கலாக இருக்கும். லேட்டரல் வால் அப்படின்றது டைரக்டடாக வெர்டிகலாக இருக்கும், பட் ஆனால் மீடியல் வால் அப்படின்றது ஒப்ளிக்காக இருக்கும், சரிங்களா? இந்த ஃபெமோரல் ஷீட்டு 2 செப்டமை வச்சு 3 கம்பார்ட்மெண்ட்டாக டிவைட் ஆகுது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லேட்ரல், இன்னொன்று மீடியல், நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு லேட்ரல் கம்பார்ட்மெண்ட். இந்த லேட்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமோரல் ஆர்ட்ரி இருக்கும். கூடவே நாம் வந்து ஃபெமோரல் நர்வ்லேருந்து ஒரு பிரான்ச் சொன்னோம் இல்லைங்களா, ஃபெமோரல் பிரான்ச் ஆஃப் ஜெனிட்டோ ஃபெமோரல் நர்வ், அதுவும் இதில் பாஸ் ஆகும், அவ்வளோதான். அடுத்து இன்டர்மீடியட் கம்பார்ட்மெண்ட், இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபெமோரல் வெயின். அடுத்து மீடியல் கம்பார்ட்மெண்ட், இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மீடியல் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஆனது ஒரு கெனால் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு கெனால் மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டீப் இங்குவைனல் லிம்ப் நோட்ஸ் இருக்கும், கூடவே ஒரு எம்டி ஸ்பேஸுமே இருக்கும். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் தான் வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஃபெமோரல் ஷீட். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான கிளினிக்கல் ரெலவன்ஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபெமோரல் கெனால் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ இதோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். வைடு அப்பர் பார்ட்டில் அதோடைய பேஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதோடய ஷேப் எப்படி இருக்கும்னா, இது வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ கோனிக்கல் ஷேப்பில் இருக்குன்னா ஒரு பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பேஸ் மாதிரி அகலமாக இருக்கும். ஸோ அந்த பேஸ் மாதிரி அகலமாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்பர் பார்ட்டில் இருக்கும். ஸோ அதோடைய வைடு, அதோடைய பிரெத் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே 1.5 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த ஃபெமோரல் கெனாலோட பவுண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோட அப்பர் பார்ட், ஸோ அப்பர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபெமோரல் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோடைய ஆன்டீரியரில் வந்து என்ன கவர் ஆகிருக்கும்னா, இங்குவைனல் லிகமெண்ட், போஸ்டீரியராக பெக்டினியஸ் மசிலும் அதோட ஃபேஷியாவும், மீடியலாக பார்த்திங்கன்னா லேக்குனால் லிகமெண்ட்டுன்ற ஒரு லிகமெண்ட்டோடைய கான்கேவ் மார்ஜின். ஸோ லேட்டரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியல் கம்பார்ட்மெண்ட்டையும் இன்டர்மீடியட் கம்பார்ட்மெண்ட்டையும் பிரிக்கிற செப்டம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த செப்டம் வந்து லேட்டரலாக இருக்கும். ஸோ எவ்வளோ தாங்க ஃபெமோரல் ட்ரையாங்கல். ஸோ இந்த ஃபெமோரல் ட்ரையாங்கலுடைய இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் ரிலவன்ஸ் என்னென்னு பார்ப்போமா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபெமோரல் பல்ஸ், ஸோ மிட் இங்குவைனல் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்குவைனல் லிகமெண்ட்டோடையது. ஸோ அதுக்கு பிலோவாக வந்து நாம் ஃபெமோரல் ஆர்ட்ரியோட பல்ஸை பால்பேட் பண்ணலாம். இன்னொன்று, இந்த ஃபெமோரல் ஆர்ட்ரியில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட்ரியில் வந்து கத்திடரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அப்டாமன் அயோட்டா, ஆர்ச் ஆஃப் அயோட்டா,
டிசெண்டிங் அயோட்டா. ஸோ இந்த மாதிரியான ஆர்ட்ரிஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கும், அடுத்து கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் வந்து நமக்கு இருக்கும்போது ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கும் ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெமோரல் வெயின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் வெனியை கேவாவை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா கன்ஜெனிட்டல் ஆர்ட் டிசீஸஸை அசஸ் பண்ணுவாங்க. ஃபெமோரல் ஷீட்டில் மீடியல் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபெமோரல் கெனால் அப்படின்ற ஒரு பார்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இதுதான் ஃபெமோரல் ஷீட்டோட வீக்கஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டில் தான் ஃபெமோரல் ஹெர்னியாஸ் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ காமன் பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் ஃபெமோரல் ஹெர்னியா. ஸோ இதெல்லாம் தான் இதோட கிளினிக்கல் ரிலவன்ஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க.